சூட்சோ டிவி கதை நேரம். ஒரு ஊர்ல ஒரு அழகான புறநகர் பகுதி இருந்துச்சு. அந்த புறநகர்ல ஒரு நல்ல பள்ளிக்கூடமும் ஒரு அழகான பூங்காவும் இருந்துச்சு. சூச்சுவும் அவன் தம்பி சாச்சாவும் அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்து வீட்டுல சீக்குவும் அவளோட தம்பி சீக்காவும் இருந்தாங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் வீட்டு பக்கத்துல இருக்கிற பூங்காவுக்கு விளையாட போவாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க விளையாடிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருந்தத பார்த்தாங்க. நாம எப்ப பார்க்கும் போதும் இவர் தூங்கிக்கிட்டேதான் இருக்காரு. ஆமா ஆமா, எப்பவும் தூங்கிக்கிட்டேதான் இருக்காரு. இவருக்கு உடம்பு ஏதாச்சும் சரியில்லையான்னு நம்ம கேக்கலாமா? வேணாம், தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாது. ஆனா நாம உதவி பண்ணணுமே. சரி, நாம வீட்டுக்கு போனதும் நம்ம அம்மா கிட்ட சொல்லி இவருக்கு உதவி பண்ண சொல்லலாம். நீ சொல்றதுதான் சரி, அதையே பண்ணலாம். அப்புறமா சூச்சு, சாச்சா, சீக்கு, சீக்கா ஒண்ணா விளையாட ஆரம்பிச்சாங்க. இந்த குழந்தைங்க தொல்லை தாங்க முடியலையே. இவங்க எப்பவும் என்ன தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க. இவங்க இன்னுமே பார்க்குக்கு வராத மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். சுத்தி சுத்தி பார்த்த அந்த நபர் அங்க இருக்கிற பெயிண்ட் கேன்களை கவனிச்சாரு. அம்மா, நாங்க பார்க்ல ஒருத்தரை பார்த்தோம். அவர் எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறோம். அவருக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்றோம். நல்ல வேலை செஞ்சீங்க, நான் அதை பாத்துக்கிறேன். சூச்சுவோட அம்மா உடனே மேயருக்கு கால் பண்ணி தகவல் சொன்னாங்க. மேயரும் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் மேயர் பார்க்குக்கு போனாரு. தூங்கிக்கிட்டு இருந்தவனை பார்த்து வீடு இல்லாத மனிதர்னு ஒரு சமூக அறிவிப்பு விடுறாரு. மேயர் வெளியே போனதும் அந்த நபர் குழந்தைகளை பயமுறுத்த அங்க இருந்த மரத்துல ஒரு பூதத்தை வரைஞ்சு வைக்கிறாரு. வழக்கம் போல வார விடுமுறை வந்துச்சு. குழந்தைங்க பார்க்குக்கு விளையாட போனாங்க. சூச்சுவோட அம்மா ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டே அங்க இருக்கிற ஒரு பெஞ்சில உட்கார்ந்தாங்க. அம்மா, அம்மா! திடீர்னு குழந்தைங்க அலற சத்தத்தை சூச்சுவோட அம்மா கேட்டாங்க. என்னாச்சு குழந்தைங்களா, எதுக்காக எல்லாரும் கத்துறீங்க? ஏன் இப்படி பயப்படுறீங்க? குழந்தைங்க அந்த மரத்துல இருந்த பூதத்தை காட்டினாங்க. அம்மா அந்த பூதத்தோட படத்தை பார்த்துட்டு குழந்தைங்களை அணைச்சுக்கிட்டாங்க. பயந்து போன அந்த குழந்தைங்க மனச மாத்த அம்மா அவங்களுக்கு பொம்மைகளையும் மிட்டாய்களையும் கொடுத்தாங்க. அப்புறமா அவங்க மேயருக்கு நடந்த விஷயத்த சொன்னாங்க. நண்பர்களா, நாம இத கண்டுபிடிக்கிற வரைக்கும் குழந்தைங்களை பார்க்குக்கு தனியா அனுமதிக்க கூடாது. பார்த்து விளையாடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்ன கூப்பிடுங்க, நான் இங்கேதான் இருப்பேன். என் பக்கத்திலே விளையாடுங்க. நாங்க இங்கேதான் பக்கத்திலேயே விளையாடுவோம். அவங்க விளையாடிட்டு இருக்கும் போது அந்த நபர் பார்க்கோட தரையில படுத்து நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. சாச்சா, இவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவரை பாரு, நடுங்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா ஆமா, வாங்க அம்மா கிட்ட சொல்லலாம். குழந்தைங்க சூச்சுவோட அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. நல்ல வேலை செஞ்சீங்க குழந்தைகளா. நம்ம இப்பவே ஆம்புலன்ஸ்க்கு சொல்லிடலாம். அந்த நபருக்கு உடல் நலம் குணமாயிடுச்சு.
யாரு என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தது? அவர்கிட்ட நடந்தது எல்லாம் டாக்டர் சொன்னாரு. அந்த நபர் தான் செஞ்ச தவற நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்ததும் நேரா அந்த பார்க்குக்கு போனாரு. அங்க அந்த குழந்தைங்க பூதத்துக்கு பயந்து ஓரமா விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தாரு. நான் இந்த குழந்தைகளுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணணும். தவற திருத்திக்கிற நேரம் வந்தாச்சு. நான் வரைஞ்ச இந்த பூதத்தோட படத்தை அழிக்க போறேன். அந்த நாள்ல இருந்து குழந்தைங்க மகிழ்ச்சியா விளையாடுறத பார்த்து ரசிச்சு ஆனந்தப்பட்டாரு. அவங்களை நல்லா பாத்துக்கிட்டாரு. எப்பவும் அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்தாரு.